السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்னை மன்னடியைச் சேர்ந்த அந்த சகோதரர்கள் அனுப்பியிருக்கிற கேள்வி பட்டியல்ல ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்த்து வருகிறோம். அதுல அவர்களுடைய இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்கள் தமிழாக்கம் செய்த திருக்குறானிலே இரண்டாவது அத்தியாயம் 102 வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் சைத்தான்கள், மனித சைத்தான்கள் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் எல்லோரும் அவரை மாரூத் மாரூத் வானவர்கள் என்று சொல்கிறார்கள். அனைவருடைய கருத்துக்கு எதிராக யாரும் சொல்லாத ஒரு கருத்தை குர்ஆனுக்கு மாற்றமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று அந்த மாற்று கருத்துடையவர்களிடத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது கேட்கிறார்கள் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது 5 அத்தியாயம் 102 வசனத்தில் அந்த சிஹர் சூனியத்தை பற்றி ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒத்தபவு மாத்தத்துரு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் கூறியதை அவர்கள் பின்பற்றினார்கள். அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியின் போது சைத்தான்கள் கூறியதை இவர்கள் யகூதிகள் பின்பற்றுகிறார்கள். ஒமாக்கு அப்புறம் சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை. ஒலாக்கின் ஷயாத்தீன கஃபரு, சைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். யோ அல்லி மூணன் நாச சிகர, சிகரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து, சிகரை சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து செய்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக ஆனார்கள் அப்படின்ற அந்த வசனம் தொடர்கிறதுங்க. இந்த அளவுக்கு உள்ள வாசகத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன விளங்குதுன்னு கேட்டா, சுலைமான் அலை இஸ்லாமுடைய காலத்தில் செய்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சூனியத்துக்கும் சுலைமான் நபிக்கும் சம்பந்தம் இல்லை. உமா கபர் சுலைமானும், சுலைமான் வந்து சூனியம் செய்பவராக இருந்ததில்லை. உலாக்கின்ன சயாத்தீன கபரும், சைத்தான்கள் தான் காசராகி போயிட்டாங்க. இவ அள்ளி முனநாச சிகர, மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் காசராகிட்டாங்க அப்படின்னு இந்த வசனம் தோங்குகிறது. இதுல என்ன வழங்குது, சுலைமான் நம்ம செய்த தமிழாக்கம் சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதற்காக நான் அந்த வசனத்திலிருந்து முதல்ல விளக்குறேன். பிற அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நான் ரெண்டாவது சொல்றேன். அப்ப சைத்தான், அதாவது சுலைமான் நபி தான் இந்த சிகரை எங்களுக்கு சொல்லி தந்தாரு என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களுடைய இந்த ஏமாற்று வேலைக்கு, சிகருங்கிற சூனியம்ங்கிற ஏமாற்று வேலைக்கு சுலைமான் நபியை துணைக்கு அழைச்சிருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உமா இந்த சிகரை சொல்லிக் கொடுக்கறது காபிர் செய்யற வேலை. சுலைமான் உமா கபர சுலைமான், அவர் காபிரா இருக்கலன்னு என்ன அர்த்தம், அவர் சிகரை கற்றுத்தரல. உலாக்கின்ன சயாத்தீன கபர் அள்ளி மூணு நாச சிகர, சைத்தான்கள் தான் சிகரை கற்றுக் கொடுத்து காபிராயிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த சிகர் சைத்தான்கள் மூலமா வந்துச்சுன்னு வழங்கிருச்சு. சைத்தானா யாரு, இந்த ஒரிஜினல் வந்து சைத்தானா இல்ல, ஏன்னா அந்த சைத்தான் சிகரை கற்றுக் கொடுத்து காபிரா வேண்டியது இல்ல, ஆல்ரெடி காபிரா தான் இருக்கிறான். இந்த வசனம் எப்படி இருக்குண்டா, உலாக்கின்ன சயாத்தீன கபரு, சைத்தான்கள் தான் காபிரா இருந்தாங்க, அள்ளி மூணு நாச சிகர, மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் காபிராகிவிட்டார்கள் வருது. அப்ப சிகரை கற்றுக் கொடுத்து சைத்தான் காபிராயிட்டான்னு சொல்லும் பொழுது, இது வந்து மலக்கு சைத்தானையும் குறிக்கல, மனித சைத்தானை தான் குறிக்கிறது. மனுஷன்ல சில சைத்தானோ இருந்து சிகருங்கிறத வந்து சுலைமான் நபி காலத்தில் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் அவங்களே காபிராகி போயிட்டாங்க அப்படின்னு இதுல இருக்குது. இது வரைக்கும் உள்ள என்ன விளங்குதுன்னு கேட்டா, சுலைமான் நபிக்கும் சிகருக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க காலத்தில் சில சைத்தானோ இருந்தாங்க, அவங்க சிகரை கற்றுக் கொடுத்தாங்க, அதனால காபிராகி போயிட்டாங்கன்னு விளங்குது. இந்த இதுல குழப்பம் கிடையாது. இது சைத்தான், இந்த இடத்துல சைத்தான் மனுஷனை தான் குறிக்கும், சைத்தான குறிக்காது. என்னோட சைத்தான் வந்து ஏற்கனவே காபிரா இருக்கான், சிகரை கற்றுக் கொடுத்து புதுசா காபிரா வேண்டியது இல்ல. அவன் எப்ப அல்லாவுடைய முதல் கட்டளையை நிராகரிச்சுட்டானோ அப்பவும் காபிராகி போயிட்டான். சிகரை கற்றுக் கொடுத்து காபிராயிட்டாங்க என்று சொன்னா, காபிரா இல்லாத ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து காபிராயிட்டான் அர்த்தம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ஒமா உஞ்சில அலல் மலக்கைனி, அந்த வானவர்கள், அந்த ரெண்டு வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை. ஒமா உஞ்சிலன்னா அருளப்படவில்லை, அருளப்பட்டது என்று ஒரு அர்த்தமும் வரும். அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் சில பேர் செய்வாங்க, அது தப்பு. ஒமா உஞ்சிலங்கிற எதிர்மறையா தான் சொல்லணும். ஏன்னா ஒமா கபரே என்பதற்கு பக்கத்தில் அது அமைந்திருக்கிறது. மா கபரண்டா நிராகரித்தவராக இருக்கவில்லை, இல்லைன்னு அர்த்தம் மாவுக்கு.
அதே மாதிரி ஸ்டைல தான் அடுத்து தொடர்ந்து வருகிறது. சுலைமானும் நிராகரிப்பவராக இருக்கவில்லை. உமா கபர உமா உன்சிலகல் மலக்கைனி, அந்த ரெண்டு மலக்குகளுக்கும் இது அருளப்படவில்லை அப்படின்னு வருது. பாபில பாபிலுங்கிற ஊர்ல வச்சு அந்த ரெண்டு மலக்குகளுக்கு அருளப்படல அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அந்த ரெண்டு மலக்குண்டா யாரு? மலக்கைனா வெறும் மலக்குன்னு அர்த்தம், அல் மலக்கைனா அந்த ரெண்டு மலக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு மலக்கு என்று சொல்வதா இருந்தா அதுக்கு முந்தி எந்த ரெண்டு மலக்கையாவது குரான்ல பேசியிருக்கணும். கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு அஞ்சாறு வசனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மன்கான் அது உள்ள இல்லாயோ மலாய்கத்து ஓ ஜிப்ரீல ஓ மீக்காயில பெண்ணுள்ளாக அது உள்ள காபிரின், யார் அல்லாவுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவும் எதிரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு முந்தைய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ரெண்டு வானவர்கள் அப்படின்னு சொல்வது வந்து இதுக்கு முந்தி எந்த வானவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த வானவர்கள் என்றுதான் கருத்து கொள்ளணும். அப்ப அல் மலக்கைனு என்று சொல்வது அது வந்து இதுக்கு முந்தி அது எங்க வருதுன்னு கேட்டா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது 102 வசனம் தானே, அந்த ஜிப்ரீல் மீக்காயில பத்தி எந்த வசனத்துல வருதுன்னா 98வது வசனத்துல என்ன வருது? இதே பக்ராவுல 98க்கு வர 4 வசனம் தள்ளி இது வருது. 98 வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா மன்கான் அதுவும் இல்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ ஜிப்ரீல ஓ மீக்கால, யார் ஒருத்தன் அல்லாவுக்கும் மாணவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் எதிரியா இருக்கிறானோ அல்லாவும் அவங்களுக்கு எதிரின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அதுக்கு ஒரு 4 வசனம் கழிச்சு தான் அந்த ரெண்டு மலக்குன்னு வருது. இப்ப அந்த ரெண்டு மலக்கு என்பது இதுக்கு முந்தி இடம்பெற்ற ஜிப்ரீல் மீக்காயில தான் குறிக்கும். இந்த சிஹ்ர் என்ற கலைய ஜிப்ரீல் மீக்காயில் தான் சொல்லி தந்தாங்க என்று சொல்லி யூதர்கள் அன்னைக்கு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுதான் எல்லாம் மறுக்கிறான், இது சைத்தான் தான் உனக்கு சொல்லி தந்தது, இதுக்கு சுலைமான் நபிக்கு சம்பந்தம் கிடையாது, இதுக்கு அந்த ரெண்டு மலக்குக்கு சம்பந்தம் கிடையாது, வகி கொண்டு வர்ற மலக்கு இருக்காங்களே அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாதுப்பா, ஜிப்ரீல் மீக்காயிலுக்கெல்லாம் இதுல நீ சம்பந்தப்படுத்துறது தப்பு, கொமா உன்சில அலல் மலக்கை நீ அந்த ரெண்டு மலக்குகளுக்கும் அருளப்பட்டது இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. இவங்க சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு அடுத்து ஹாரூத்த மாருத்துன்னு வருது. இந்த ஹாரூத்து மாருத்துன்னு மலக்கைனிக்கு அப்புறம் வந்த உடனே இந்த ஹாரூத்து மாருத்தான் ரெண்டு மலக்குன்னு விளங்கிட்டாங்க. அப்படி சொல்வதா இருந்தா அல் மலக்கைன் இந்த அல்லு போட்டா அதுக்கு முன்னாடிதான் அதை பற்றி கூறப்பட்டிருக்கணும், பின்னாடி கூறப்படக்கூடாது. அந்த ரெண்டு மனிதர்னு சொன்னோம்னு சொன்னா அதுக்கு முன்பு ரெண்டு பேரை பத்தி பேசியிருக்கணும். அந்த குதிரை அந்த கழுது அந்த நாயின்னு சொன்னா முன்னாடி ஒரு நாயை பத்தி பேசியிருந்தா தான் அந்த நாயின்னு சொல்ல முடியும். அப்ப அந்த ரெண்டு மலக்கு என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி ஏதாவது மலக்கை பத்தி பேசியிருக்கான்னு தான் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோம்னு சொன்னா ஜிப்ரீல் மீக்காயில் என்ற ரெண்டு மலக்குகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறத பாக்குறோம். பிந்திதான் ஹாரூத்து மாருத்துன்னு வருது. இந்த ஹாரூத்து மாருத்து மலக்குன்னு சொல்றதுக்கு கிராமர் படியும் சரியா வராது. ரெண்டாவது இந்த ஹாரூத்து மாருத்து என்னன்னு கேட்டா சைத்தான், அதான் அரபுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா பதிலுண்டு ஒரு வகை இருக்குங்க. பதிலுன்னா ஒரு இடத்தில் பொதுவாக சொன்ன விஷயத்தை குறிப்பாக விளக்குவாங்க, அதுக்கு பேர் பதிலுங்கிறது. சைத்தாங்க சொன்னாங்க, அதாவது இந்த நாள் சொன்னாங்கன்னு சொல்வது. சைத்தாங்கள் சொன்னாங்கன்னு பொதுவாக சொல்லிடுவோம், எந்த சைத்தான் தெரியாது. சைத்தாங்கள் தான் சொன்னாங்க, அதாவது ஹாரூத்தோ மாரூத்தோ, அதாவதுங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது பதில். அதாவதுங்கிற கருத்து கொடுத்தோம்னா அதை வந்து பதில் என்று சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல. அப்ப சைத்தாங்கள் கூறியதை பின்பற்றினார்கள் ஹாரூத்த மாரூத்த, அதாவது ஹாரூத் மாரூத்து சொன்னதை பின்பற்றினார்கள். அதாவதுங்கிற அர்த்தத்துலதான் ஹாரூத் மாரூத்த யூஸ் பண்ணணுமே தவிர இதை கொண்டை மலை கூட சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா ரெண்டு காரணம். ஒன்னு அந்த ரெண்டு மாணவர்கள் வந்ததுனால பிந்தி உள்ள ஹாரூத் மாரூத்த கொண்டு அதில் ஜாயின் பண்ண இயலாது. அந்த ரெண்டுன்னு சொன்னா அதுக்கு முந்தி தான் போய் தேடணும். இது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா மலக் ஹாரூத்து மாருத்தோட இதை கொண்டு நீங்க ஜாயிண்ட் பண்ணீங்கன்னா ஹாரூத்து மாருத்து என்ற மலக்கு உங்க கருத்துப்படி, அதாவது நம்முடைய எதிர்கருத்து உடையவர்களுடைய வாதப்படி ஹாரூத்து மாருத்துங்கிற மலக்கா போயிட்டாங்களா, மலக்குகள் வந்து சிகரை கற்றுக் கொடுத்தாங்க சொல்ல வர்றாங்க அவங்களுடைய மொழிபெயர்ப்பு பிரகாரம். நம்ம சிகரை கற்றுக் கொடுக்கறது காபிராக்கிற குற்றம் எல்லாம் சொல்லிவிட்டான். சிகரை போய் சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாம் காபிராயிருவாங்க, இஸ்லாத்தோட்டு வெளியே போயிருவாங்க. சூனியத்தை சொல்லி கொடுத்தா இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றத்தை மலக்குகள் செஞ்சார்கள் என்று சொல்வது நல்ல கருத்தம். மலக்கு அப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்வது கெட்ட கருத்தம். சைத்தான் தான் இதை சொல்லி கொடுத்தாங்கிறது வந்து கெட்ட கருத்தம். மலக்கு வந்து எல்லா திருவாலயத்தனமும் பண்ணாங்கன்னு சொன்னா அது நல்ல கருத்தம். ஹாரூத்து மாரூத்த மலக்குண்டாக்கி யார் என்னத்தை உண்டாக நினைக்கிறாங்க,
மலக்குங்கிறவரு ஏமாத்துவாரு, மலக்குங்கிறவர் பிராடு பண்ணுவாரு, மலக்குங்கிறவரு சுனைத்தை கற்றுக் கொடுப்பாரு, மலக்குங்கிற அல்லாவை நிராகரிப்பாரு, மலக்குங்கிறவரு நரகத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்தால் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. காலகாலமா சொல்லிட்டாங்கல்ல, அதை ஒத்தி இருக்கிறனால சந்தோஷமா இருக்கு. ஏன் ஹாருத்துமா இருக்க மலக்கு இல்லைங்கிறது தெரியுமா? மலக்குகளுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கிறது. ஆமந்து பில்லாஹி அல்லாஹ் நம்புறோம்னு சொல்றோம், மலாய்க்கத்துக்கு மலக்க நம்புறோம்னு சொல்றோம்.